அப்பனே முருகா, தவணமுறையில டிவியும் டெக்கையும் வாங்கிட்டு வந்து இந்த கிராமத்துல என் தொழில ஆரம்பிக்கிறேன். மாச வருமானம் ஓஹோன்னு இருக்கணும். டிவியே சார், யார் வாங்க சார், நீங்க புதுசா கடை ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல? ஏன் பழசா தெரியுதா? இந்த டிவி டெக்குக்கெல்லாம் லைசன்ஸ் இருக்கா? இந்த கேசட்லாம் புதுசு தானே அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆங்க, ஆமாங்க. நீங்க யாருங்க? நான் கஸ்டம்ஸ். எது கஸ்டம்ஸா? உன் கடையில கஸ்டமர் சேர வந்திருக்க ஐயா. அதுக்கு என்ன சஸ்பென்ஸ் வேண்டி இருக்கு? ஆமா, நீ எங்க வேலை செய்யற? நான் கஸ்டம்ஸ் ஆபீசர். டேய், மேல போடா. கஸ்டம்ஸ் ஆபீசர் வீட்ல இந்த நாய குளிப்பாட்டுற வேலை. டேய், போடா சிகரெட்டை. போடா புண்ணாக்கு. நாய் கழுவுற நாய்க்கு தெனா விட்ட பாரு, புகைய மூஞ்சியில் ஊத்துறான். போடா. வாசல போர்டுல என்ன எழுதிருக்க? யாருக்குடா தெரியும்? என்னது, ஒரு ரூபா கொடுத்தா பாட்டு காட்டப்படும் இல்லையா? நாய் கழுவுன காசா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எடுங்கண்ணா. என்ன இத்து போயிருக்கு? எச்சு திப்பி கொண்டு வந்தியா? தண்ணி போய் உட்காருங்கண்ணா. ரகமா கையை தட்டு பாட்டு போடியா? கையை தட்டாளா உன் பேன் பிடிச்ச தலையை தட்டாளான்னு பாப்போம். பாட்ட போடியாண்ணா. டேய், ஒழுங்கா பாரு. பாக்குறது விட்டுட்டு கைய கால விட்டு நோண்டிராத. அடிராக்கம்மா கைய கட்டு, புதுராக கிளீன் விட்டு கட்டு, அடிராக்கோடி மேளம் கொட்டு, இந்த ராசாவின் நெஞ்ச தொட்டு பாருங்க. இங்கேயே மண்டை போட்டானா சாவு செலவு நம்ம கிட்ட வந்துரும். அப்புறம் போலீஸ் கேஸ் வேற ஆகிடும். டேய் பக்கவாய், ஓடி போயிடுறா. அங்கிள், நமக்கு என்ன தொழிலுங்க? கறி வெட்டுறது. எது குறி சொல்றதா? கறி, கறி வெட்டுறது. கறினா இந்த ஆடெல்லாம் எடுத்து வந்து கட்டையில வச்சு நறுக்கு நறுக்குன்னு வெட்டுவாங்களா? அதுங்களா? அதேதான். யாரா எள்ளு காட்டுக்கு ஆட்டை விட்டு மேய்க்கிறவன்? அபராதம் போட்டா இந்த பக்கமே வரமாட்டானுங்க. கட்ட முடியாது. ஒரு தடவை மன்னிச்சு விட்டுடுமா. உன்னால அபராதம் தானே கட்ட முடியாது. ஆடு மேஞ்சதுக்கு நஷ்டஈடா, ஒரு பாட்டு பாடு, விட்டுடுற. பாட்டா? அது இந்த பாண்டி நாட்டோட சொத்து. இப்ப பாருங்க, ஒரு கலக்கு கலக்கிடுற. அபராதத்துக்கு பதிலா பாட்டு பாட்டோம். நாங்க இப்ப போலாங்களா? சரி சரி போங்க. சரி தாயி. அண்ணே, என்னடா அஞ்சாறு பொட்டி மாதிரி கண்ணுல வச்சு பார்த்தாலும் அது என்ன? அதுவா? அது அஞ்சரை பெட்டி கிடையாதுரா, பூத கண்ணாடி. அந்த பொண்ணு நொள்ள கண்ணு போல இருக்கு. ஆள் நீங்க கூட தெரியாம இப்படி மோத வரிய யார் தம்பி? நீ எது? நான் தம்பியா? வேட்டு சட்டை கட்டி துண்டு போட்டிருந்தா நீ அண்ணன், நான் தம்பியா? நீ யாரு? சின்ன கவுண்டர் கேள்விப்பட்டிருக்கியா? அது என்ன போய் கேள்விப்படுறது? கேசட்டே பைக்குள்ள வச்சிருக்கேன். கேசட்டா? இந்த ஊர்லயே சின்ன கவுண்டர் நான் தான். கொடை பார்க்கும் போதே தெரியுது.
இந்தியாவிலே இப்படி ஓட்ட கூட முடிச்சு நீதான் வேற யாரும் இல்ல. ஆளு ஊருக்கு புதுசு வருக்கு எங்க வந்தீங்க? இந்த ஊர்ல ஒரு வீடியோ கடை வைக்கலாம்னு வந்தனுங்க. இது டிவியா? பின்ன வீடியா? ஒரே வெயிலா இல்லீங்க? நம்ம தோப்புல ஒரு இளநீ சாப்பிடுறது. இது நம்ம தோப்புங்களா? ஏன் தோப்புங்க? தோப்புல எத்தனை மரம் இருக்குங்க? அது கணக்கில்லங்க. ஆமாங்க. சரி சரி. இந்த நேரம் பார்த்து இந்த வேலைக்காரன் எங்கேயோ போச்சு. அந்த நாய்ங்க எல்லாம் இந்த நேரம் பார்த்தானுங்க இருக்காது. நமக்கு எப்ப தேவையோ அப்ப இருக்க மாட்டானுங்க. எங்க உங்களுக்கு மரம் ஏற தெரியுமா? என்னங்க நீங்க இப்படி கேட்டீங்க? நான் டவுன்ல இருந்து வர்றேங்க, எனக்கு எப்படி மரம் ஏற தெரியும்? ஏன் உங்களுக்கு மரம் ஏற தெரியாதா? நான் ஏறுவங்க இன்னைக்குன்னு பாருங்க, நான் டயர் போறேன். பத்து நேரம் எல்லாம் போடுவீங்களா? வெள்ளிக்கிழமை போடுவோம். இது ஏன் நேரங்க? நான் வர்ற நேரம் பார்த்து நீங்க ஊருக்குள்ள டயர் போடாம வாங்க. அப்படி இருக்கட்டும். என்னைய பாத்தீங்களா? எங்க ஒண்ணு வெட்டிட்டீங்களா ரெண்டு வெட்டிட்டீங்களா? அதுல என்ன கஞ்சம் தானா? எல்லாத்தையும் வெட்டுங்க. எங்க ஊருக்குள்ள நான் முத முத நுழைஞ்சு உடனே இப்படி ஒரு பெரிய மனுஷன் சிநேகம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கேன். எப்படிங்க ஏறுறது? இப்படி ஏறுங்க. அப்படி இப்படிங்களா? ஆமா. அப்படிதான். தூக்குங்க. அப்படிதான். காய் நல்ல காயா இருக்கும் போல இருக்குங்க. ஆமா நல்ல காய் தான். அதே மாதிரி போடுங்க. என்ன துண்டு கிண்டலா பஞ்சாயத்து கிளம்பிட்டீங்களா? இல்லங்க, தோப்பு கிளம்பிட்டேன். தோப்புங்களாண்ணா? நமக்கு எத்தனை தோப்புங்கண்ணா? இந்த கொடையில எத்தனை ஓட்ட இருக்கு எண்ண முடியாதுங்கண்ணா? அதே மாதிரிதாங்க. ஓ, நமக்கு டிக்கிறது பூரா ஓட்ட தோப்புங்களா? ஆமாங்க. சொல்ல மறந்துட்டீங்க, அன்னைக்கு நீங்க ரெண்டு இளநீ கொடுத்தீங்களா? அடடா, இளநீனா அதான் இளநீ. குடிக்க குடிக்க என்ன தித்துப்புங்க. ஆனா ஒரு மிஸ்டேக் நடந்து போச்சுங்க. என்ன? ஒண்ணு நல்லா இருந்துச்சுங்க, ஒண்ணு கொப்பர தேங்காயா போச்சுங்க. கொப்பரக்காயா? நீங்க குடுத்து வச்சவருங்க. எப்படி? அதாவது கொப்பரக்காய் கிடைச்சா உடனே என்ன புளிஞ்சிரணும். புளியலான்னு தான் நினைச்சேன், ஆனா நீங்க கிடைக்கலையே. அதுக்கு என்ன? வாங்க புளியலாம். வாங்க வாங்கண்ணா, வாங்க. வேற மூணு நாளைக்கு இதோடவே இருக்கணும். போடுவா. ஏன் பேரனை பத்தி எனக்கு தெரியாத? அது என் பேரனே தான். என் ராசா முத்துவேலு, சினிமாவில ஆடுறப்போ உங்க தாத்தா சின்ன வயசுல சிலம்பாட்டம் ஆடுற மாதிரி மலிச்சு மலிச்சு நான் ஆடிப்பட்டியே. ஐயோ பாட்டி, அது நான் இல்ல. நான் இல்லன்னு சொல்லிட்டா நாங்க ஒத்துக்க முடியுமா? குட்டியே தெரியாத ஆடும், புள்ளைய தெரியாத தாயும் இந்த உலகத்துல உண்டா?
இந்த மூக்கு முழிந்தா அப்படியே இருந்துச்சே. சும்மா சொல்லக்கூடாது பொழுந்த, கொஞ்சம் கருப்பா இருந்தாலும் சினிமா படத்துல அழகாத்தா இருந்தாங்க. முத்து, நீ பாட்டு படிக்கிறது, பூத்து கட்டுறது எல்லாத்தையும் பார்த்தா நீ பிற்காலத்துல பெரிய ஆளா வந்துருவடா. ஐயோ, பெரிய ஆளாகதான் இருக்கட்டும், ஆட்டுல உனி புடுங்கிற மாதிரி புடுங்கிட்டு இருக்கீங்களே. அண்ணே, நம்ம சாமி அண்ணே சொல்றேன், நீங்க பெரிய ஆளா போறிய. ஒட்டுறாங்க போறடே. என்னப்பா இப்படி தலைதறிக்கு ஓடி வர்ற? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். எது? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன முதல் மரியாதை படம் பார்த்துட்டு அப்படியே தியேட்டர்ல இருந்து ஓடி வர்றியா? அதுலதான் ஒருத்தர் கோடங்கி அடிச்சிட்டு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். உண்மைன்னா, நம் ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷனுக்கு ரோடு போடுறதுல எவ்வளவு கமிஷன் அடிக்கிறானுங்க, பாலம் கட்டுறதுல எவ்வளவு பணத்தை பதுக்கிறானுங்க, எத்தனை பெரிய மனுஷங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல பங்கு இருக்கு, இல்ல இந்தியாவில் இருக்கிற எத்தனை பேருக்கு வெளிநாட்டு பேங்க்ல பணம் இருக்கு, அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணுமா? ஆட, அது இல்லன்னா, இந்தியாவில நிறைய பேர் படிச்சு புட்டு வேலை இல்லாம இருக்காங்க, அந்த உண்மையெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதை விட உண்மையை தெரிஞ்சாங்கனா நான் போய் தெரிஞ்சுக்கிட்டு விழா வரியா வந்து சொல்றேன், வரட்டுமா? இந்த விழா எலும்பெல்லாம் இருக்கட்டும், இப்ப கொஞ்சம் சுருங்குற மாதிரி சொல்லிட்டு போய் ஆட விடுங்க. இரியா, இப்ப எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இவன் எதுக்காக ஓடுறான், நீ எதுக்காக இவனை துரத்துற, இவன் ஏதாவது திருடிட்டு ஓடுறானா, இல்ல செவரு தாண்டி ஏதாவது திருமசம் பண்ணி விட்டானா? அதெல்லாம் உண்மை இல்லப்பா. அந்த வார்த்தையை நீ யூஸ் பண்ண கூடாது, நான் தான் யூஸ் பண்ணுவேன். இவன் எதுக்காக ஓடுறான், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அந்த படுவா பையன் என் பேர சினிமா போட்டியில நடிச்சு இவன் சினிமா நடிச்சுட்டானா? மன்னிக்கவே முடியாது, துரத்தி துரத்தி அடி ஓடு. இன்னும் பத்து பேர் கூட்டிட்டு போய் அடி, நான் எல்லாம் உசி போடுறேன். எங்களால அபராதம் கட்ட முடியாம போச்சுல, நீங்க கூட அபராதத்துக்கு பதிலா பாட்டு பாட சொன்னீங்களா? அந்த பாட்டு மாதிரி எங்க ஊர் பஞ்சாயத்து சினிமா போட்டியில ஒருத்த பாடினா, அதை பார்த்துட்டு ஜனங்கள்லாம் குழம்பி போய் நான் தான் நடிச்சுட்டேன்னு ஒரேடியா குதிக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் இருங்க, நாங்க வரேன். எங்க சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. நான் எவ்வளவு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அந்த சினிமா பட்டியல நடிச்ச நான் இல்ல. இல்ல பேச்ச மாத்தாதான், நீ சொல்லுமா? அவன் ஆறுங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சே ஆகும். சீக்கிரமா சொல்லுங்க, ஒரே குழப்பமா இருக்கு. நீ சொல்லு. அது வேற யாரும் இல்ல, அந்த டிவில பாடினது இவர் தான். காலை கடிச்சு துப்பிட போல இருக்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அந்த சினிமா பெட்டிக்குள்ள தெரிஞ்சது நான் இல்லங்கிற பேர் படிச்ச புள்ள சொல்லுது இல்லாதிக்கிறியம் போட்டணும். இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவே. நீ குழப்பமே வேண்டாம், இது வீடியோ கேமரா, இதுல பாடுறது ஆடுறது எல்லாத்தையும் ஷூட் பண்ணலாம். உன்கிட்ட நல்ல பாடுற திறமை இருக்கு, அதை எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், உனக்கு புரியல. அதனால நீ பாடுறதை இதுல எக்ஸ்போஸ் பண்ணி தூர்தர்ஷனுக்கு கொடுத்து நாட்டுப்புற பாடல் செக்ஷன்ல நான் தான் ரிலே பண்ண சொன்னேன். பாட மாட்டேன்னு சொன்னியே, இப்ப பாத்தியா எவ்வளவு ரசிகர்கள் உன் பின்னால நிக்கிறாங்கன்னு. இப்போ அது உன் திறமையை நீ புரிஞ்சுக்க. இனிமே நான் உன்னை எங்க பாட சொன்னாலும் நீ அங்க பாடணும். பாடுறேன்னு சொல்றா, பாடுறேன்னு சொல்றேன். வரங்க. வணக்கம். வரங்க. தாயி, நீங்களா? நீங்க எங்க என்கிட்ட? என் புள்ள ஏதாச்சும் விளையாட்டு புள்ள தாயி, துடுக்குத்தனமா ஏதாச்சும் பண்ணிருக்கோம், அதுக்கு போய் பிளஸர் வண்டி எடுத்துட்டு நீங்க இங்கிட்ட எல்லாம் வரலாங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, உங்க பையனுக்கு நல்ல குரல் வளம் இருக்கு, அவரை மேடை ஏறி பாட வைக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, அதான் கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். நிஜமாவா தாயி? ஐயோ, இத கேக்கும் போது எனக்கு உச்சியே குளித்து போச்சுமா. என்ன பண்ணுவேன், கையோ இல்ல முத்துவேலி, இந்த மாவராசு என்ன சொல்றத கேட்டியா? உன்ன மேடையில ஏத்தி பாட வைக்க போறாங்களா? நான் கும்பிட்ட தெய்வம் குறுக்க வந்த மாதிரி அந்த மீனாட்சி புள்ள உருவில வந்திருக்கடா.
முத்துவேலே, இந்த புள்ள சொல்றது கேளியா? ஒத்துக்கியா? பாடன் ஒத்துக்கியா? சொல்லியா? சரிம்மா. ஏ மேல இருக்கிற ஆத்திரத்துல முதுசொறிய நேரம் இது இல்ல. நான் அவசரமா கச்சேரிக்கு போனேன். ஏய், அவசரமா போனதான் தந்தத்தை அதிக விலைக்கு விற்க முடியும்ல? என்ன சொல்ற? தேக்கந்தோட்டம் ஃபாரஸ்ட்ல யானையை கொண்டுட்டு தந்தம் கடத்திக்கிட்டு போறதா எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் வந்திருக்கு. நான் தந்தம் கடத்துறேனா? என்ன பழி வாங்கணும்னா நேரடியா மோதிப்பாரு. இப்படி சட்டத்துக்குள்ள பூந்துட்டு குள்ள நரித்தனம் பண்ணாத. ஏய், டோன்ட் வேஸ்ட் மை டைம். நடரா. அறியாத பேசுறது. இங்க என்ன தகுறாரு? நான் தந்தம் கடத்துறதா என்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு பொறுப்புள்ள ஆபீசர் இப்படி பொறுமை இல்லாம நடந்து கூடாது. நீங்க நினைக்கிற மாதிரி இவருக்கு தந்தம் கடத்த வேண்டிய அவசியம் இல்ல. கடத்துறவங்க எல்லாரும் அவசியத்தோட கடத்துறாங்க. என் கடமையை செய்ய விடுங்க. ராஸ்கல், என்ன வேணும்னு கேவலப்படுத்த பாக்குறியா? முத்துவேலு, மடியில கனம் இருந்தா தானே வழியில பயம்? உங்ககிட்ட தான் ஒண்ணு இல்லையே, அப்புறம் ஏன் ஆத்திரப்படுறீங்க? சார், நீங்க போய் சோதனை போடுங்க. தேங்க்யூ மேடம். கம் ஆன் சார். எஸ் சார். தப்பு செஞ்சவன் ஒத்துக்கிட்டா காக்கி சட்டைக்கு மரியாதை இல்லாம போயிடும். ஏய், எதுவா இருந்தாலும் மாமியார் வீட்டுல வந்து பேசிக்க. யானைகளா பார்த்து செய்யறது, அதனாலதான் இவ்வளவு பெருசா. என்ன சாமர்த்தியம் அழைச்சிட்டு நினைச்சுக்காத. தர்மத்திய நியாயத்தை யாராலையும் அழிக்க முடியாது. ஓஹோ, கம்பிக்குள்ள வந்தவன தத்துவம் பேச ஆரம்பிச்சிருவீங்களே. அன்னைக்கு என்ன பாட்டு பாடுன? ஐஜின் சக்கா 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 ஐஜின். இப்ப அந்த பாட்ட உள்ள உட்காந்து பாடு. டேய், ரேஞ்சருங்கிறவன் ஃபாரஸ்ட்குள்ள இருக்கிற சிங்கம் மாதிரி மோதுன அசிங்கமாயிருவேன். கரெக்ட். நீ இந்த ஃபாரஸ்டுக்கு ரேஞ்சரா இருக்க வைக்கின்ற சிங்கம். நான் எப்பவுமே சிங்கம். மிஞ்சி மிஞ்சி போனா ஆறு மாசமா ஒரு வருஷமா என்ன அடைச்சு வைப்பேன். அதுக்கப்புறம் போடா தலைவா. சொல்றதுதான் சொல்ல, ஒரு சந்தன மரத்தை புடுங்கன்னு தான் சொல்லப்படாதா? காஸ்ட்லி ஐட்டம் வேணும், இவனுக்கு நல்லா வேணும். சார் சார், இந்த ஒரு தடவை எங்களை மன்னிச்சு விட்டுருங்க சார். யோ, நீ வெட்டினது சாதாரண காட்டு மரம் இல்ல, தேக்கு மரம். அதெல்லாம் விட முடியாது. லேசா விட முடியாதுயா? என்ன சொல்லிய? ஓ ஓ, நமக்கு வர வேண்டியதெல்லாம் வந்தாச்சு. அவங்களை மன்னிச்சிடலாமா? போடு. டேய், இனிமே காட்டுல போய் மரம் வெட்டுறதுன்னா எங்கிட்ட சொல்லிட்டு போனோம், அப்பதான் நம்ம எல்லாருக்கும் சேஃப். யோ, இனிமே தேக்கு மரத்தை வெட்டினீங்க, துளைச்சு விடுவேன். சத்திர மரமா வெட்டுங்க. போகோ சார், அப்பதான் நமக்கு லஞ்சம் அதிகமா கிடைக்கு. உங்களுக்கு ஒண்ணுமே சார், உங்க சம்சாரம். சம்சாரமா? எனக்கு ஒண்ணு கல்யாணம் ஆகலையா? முக்கியமான சமாச்சாரம் சார். அப்படி சொல்லு. ஹலோ, சுந்தரம் பேசுறேன். நான் ராமன், ஐஏஎஸ் பேசுறேன். வணக்கம் சார். என்ன சார் தெரியுது? மிஸ்டர் சுந்தரம், அதிகாரத்துல இருக்கிற நாம கொஞ்சம் அடக்கமா இருக்கணும். சொந்த விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு யாரையும் பழி வாங்க கூடாது. யார தந்த கடத்துறத அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற முத்துவேலு உடனே ரிலீஸ் பண்ணுங்க சார். நான் சொல்றது கேளுங்க சார். அப்போ I'm sorry சார். ஓகே சார். யோ, முதல்ல அந்த காட்டன் வெளியே அனுப்பியா? என்ன சார் சுத்த அநியாயமா இருக்கு. நாம கஷ்டப்பட்டு அரெஸ்ட் பண்ண வேண்டியது, மேல இடத்துல இருந்து ரிலீஸ் பண்ண வேண்டியது. இப்படியே போனா எதிர்காலத்துல யானை இருக்காது, யானை வாயில தந்தம் இருக்காது. என்ன எதிரியா? இட் இஸ் மை ஆர்டர். எப்படி நம்ம காக்கி சட்டை போட்டுக்கிட்டா எது வேணாலும் பண்ணலாம்னு நினைக்காத. மக்கள் சக்தி ஒண்ணு சேர்ந்தா மந்திரியே தூக்க முடியும். வீணா உடம்ப புண்ணாக்காத. முத்துவேலு, பணம் வந்துட்டா
ஆசை அதிகமாயிடும் சொல்லுவாங்க. தந்தத்தை கடத்தி பணம் சம்பாதிக்கிற அளவுக்கு உங்களுக்கும் ஆசை வந்துருச்சு. நீ என்ன சொல்ற? நல்ல பாடுற திறமை இருக்குன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனா இந்த மாதிரி ஒரு குற்றவாளியா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணாதீங்க. வாங்க. உனக்கே என் மேல சந்தேகம் வந்துருச்சுல? எப்ப என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையோ? உன்னோட வரதுல அர்த்தம் இல்ல. நான் வரேன். என்ன முதல்ல ஒரு சேர் கொண்டு வந்து போடுற. நீ காத்தடி, அத பாத்தடி. சும்மிங் காஸ்டியூம் இல்ல, அவளும் நானும் கைய கோர்த்து விட்டு சர்வதேச லெவல்ல ஸ்லோ மோஷன்ல போயிட்டு இருந்தோம். காசு கொடுத்தா கூட என்னால அதை செய்ய முடியாதுரா. கற்பனையில மிதந்துட்டு இருந்த காத்தடிச்சு கெடுத்து விட்டியடா பாடுவா. வர வர இந்த வீடியோ கரங்கள நம்ப முடியல. இது கரெக்டா இருக்கான்னு பாத்துடணும். என்னடா இது? இந்த அடிக்கிற எல்லாம் வச்சுக்கிறாதீங்க. ஒரு படத்தோட நீளம் 14,000 அடி. இது நீயா? 6,501 வச்சுக்கோங்க. நானும் பார்த்தேன். நல்ல நான் போட்டு செக் பண்ணி பாக்குறேன். அதானே கேட்டேன், இந்த மாதிரி பிரிச்சு செக் பண்ண மாட்டியா? இந்தா இத ஒழுங்கா செக் பண்ணு. புது படம் கூட்டம் நிறைய வரும். சவுண்ட் கூட்டு கொடுத்து டிஸ்டர்ப் பண்ணிராத. நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிறேன். சரி. ஆமா, இது என்ன படம்? இது பேய் படம்னே. பேய் படத்துல என்ன கலக்க மாட்டற? அத்தறிடா. பாம்புடோ, எந்த நேரத்துல நான் பாம்பு படத்தை போட்டேன்? ஆப் பண்றா. ஆம்பா, அசையாதீங்க. அசைஞ்சா அம்பே, உனக்கு முட்டையும் பாலும் வாங்கி வச்சிடுறேன். அவனை ஒரே படம் போட்டு அவன் செத்துருவா. இந்த கடைக்கு நானே முதலாளி ஆயிடுவேன். அந்த எகத்தை விட்டு போன நானே கட்டிக்கிடுவேன். எப்படியாவது போட்டு. பாம்புடா, ஆடு பாம்பே, விளையாடு பாம்பே, பாம்பே பாம்பே பாம்பே.
பாம்பு புடுறா. என்ன பாம்புக்கு ரெண்டு பிஸ்கட் போட்டா சாப்பிட்டு போயிரும்ல? அது என்ன நாயாடா பிஸ்கட் போறையெல்லாம் திங்கிறதுக்கு பாம்புடா புடுறா? சரி நான் புடிச்சிடுறேன், இந்த 6500 உன்னை கழிச்சிருங்க, நான் புடிச்சிடுறேன். டேய் நீ புடிச்சிடுற, நான் கழிச்சிடுறேன். நீங்க கழிச்சிருங்க, நான் புடிச்சிடுறேன். அடே நீ புடிச்சிடுற, நான் கழிச்சிடுறேன். நீங்க கழிச்சிருங்க, நான் புடிக்கிறேன். நீ புடிச்சிடுற, நான் கழிச்சிடுறேன். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். டேய் என்னடா ரிவர்ட்ல போற? அசஞ்சிராதீங்க அசஞ்சிராதீங்க, ஓடியாங்க ஓடியாங்க, அண்ணமலை பாம்பு, ஓடியாங்க ஓடியாங்க, அண்ணமலை நல்ல பாம்பு, ஓடியாங்க. வாங்க இங்க பாருங்க. ஓ இதுவா பாம்பு? டேய் என்னடா பாக்குறீங்க, என்ன ஒருத்த புடிங்கடா. பாக்கத்தான் வந்தோம், புடிக்க வரல. பாத்துட்டீங்கல்ல ஆளுக்கு நல்ல இடங்க. டேய் நான் இந்த வித்தியா காட்டுற கலெக்ஷன் பண்றேன். நான் உன் கடனை கட்டவனா? அதுக்கு தான் பக்கத்து ஊர்லாம் சொல்லி விட்டுருக்கேன். நீ கலெக்ஷன் பண்ற நேரமாடா இது. ஐயோ பாம்பு. அம்மா மொட்டை மண்டைய கொஞ்சம் விட மாட்டேங்கிறானே. யோ கறி கடைக்காரர் கொஞ்சம் வரீங்களா? என்ன விஷயம் மாட்டீங்களே? நீ சொல்றத பொறுத்து இருக்கு. உங்க பொண்ண பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். என்னது ஏன் பொண்ண பொண்ணு கேட்கவா வந்த? டேய் சாத்ரா கதவை. டேய் ஏன் பொண்ண கேக்குறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? என்கிட்ட ஒண்ணே ஒண்ணு இருக்குங்க. என்ன? நான் பிறப்பால உயர்ந்தவன். ஐயா நீ பெரியவர், ஏங்கல்ல விழ கூடாது, உட்காருங்க. ஏல இருங்க. நான் தாழ்ந்துட்டேனேப்பா. நீங்க என்ன சொல்றீங்க? காத குடுப்பா சொல்றேன். ஆமா இவ்வளவுதானா? இதுக்காக எங்க அண்ணன் கட்டிக்கிற மாட்டேன்னா சொல்வாரு. யாரு? எங்க முதலாளிதான். நீ யாருக்கப்பா பொண்ணு கேட்டு வந்திருக்க? டிவி டெக்கு வச்சிருக்கற அவருக்கு தாங்க. தம்பி அட என்ன இது, அவன் கல் எடுத்துட்டு முடிச்சிடற ஒண்ணு அவருக்கு கமிஷன் எனக்கு. மாப்பிள அட என்ன இது, திரும்பவும் கல்ல விழுகிற எந்திரி முடிச்சிருவான். என்ன கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே மாமனார் மருமகன் கால் விடுறான், ஏதோ பேசி மடக்கிட்டான் போல் இருக்கு. ஏய் மாமனா நீ அவளை கட்டிக்கிட்டா, உன்னை நான் வெட்டி அவளை விதவை ஆக்கி அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா. மாப்பிள ஸ்ட்ரைட்டாவே கேக்குறேன், கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? உன் கல்யாணத்தை ஏன் வீட்டு முன்னாடி பேசுற? மாப்பிள யாரியா மாப்பிள? அவன் தான் உனக்கு மாப்பிள. இல்ல தம்பி, உனக்காக அவர் பொண்ணு கேட்க வந்திருக்காருயா. எனக்காக நீ பொண்ணு கேட்டியா? ஆமா ஐயா. அடடடடா உன்ன புரிஞ்சுக்காம நான் பேசிட்டேன். எவ்வளவு பெரிய தியாகத்தை எனக்காக நீ பண்ணிருக்க, இப்ப சொல்லுடா. பிறப்பால நீ உயிர்ந்து வந்தாண்டா, எனக்கு ஒரு தம்பி இருந்தா கூட அதை செஞ்சிருக்க மாட்டான்டா. மாப்பிள சொன்னது அவரு, செய்ய போறது நீங்க. நீங்க பிறப்பால உயர்ந்துட்டீங்க மாப்பிள. மண்ட வாழ்க்கிறதுக்கு மாமா. ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன சொல்லு, வெக்கப்படாத. அந்த உறவுக்கு பெயர் என்ன? கூச்சப்படாதம்மா, நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசி பழகி அதுக்கப்புறம் தானே கல்யாணம் பண்ணிட்டோம். எங்க சொல்லு. ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? ஒருத்தி ஒருவரை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? என்னங்க ரொம்ப மொள்ளமா பேசுறீங்க? என்னது நான் மொள்ளமா பேசுறேன்னா? நான் கத்துறது கும்பகோணம் கோபுரமே இடிஞ்சு விழுந்திருக்க முடியே. பால நீங்க குடிச்சதுக்கு அப்புறம் தானே உங்களை நான் குடிக்க முடியும். ஏன் நீ முதல்ல குடிச்சு சொல்லுங்க என்ன? ஏடி ஒரு காது கேக்குமா? ஏய் காது கேக்காதா? நான் ரெடிங்க. சர்வால் அடிச்சு போடுவேன். இவ ரெடியா? நான் ரெடி இல்லையா? இப்ப நான் அதிகாரி கேட்டேன், உறவுக்கு பெயர் என்ன? நான் ரெடி, நீங்க தான் ரெடி இல்ல. ஐயோ ஐயோ, இந்த செவுட்டு முண்டத்தை மொட்டை மட்டும் எனக்கு கட்டி வச்சிட்டாண்டா. இந்த செவுட்டு காதுக்கு 1 கிலோமீட்டர் நேரத்துக்கு லோலாக் தோக்குது.
அது வேற பாதிக்காத மறைச்சிருச்சு. ஏய், உறவுக்கு பெயர் என்ன? நான் ரெடிங்க. டேய் மொட்டை மண்டியா, உன்னைக்கு நான் பிச்சறேன்டா. என்னங்க? பட்டிமன்ற மாட நடத்துறீங்க? ஏண்டா உன் பொண்ணு காது கேட்காதுன்னு சொல்றியாடா? சொன்னனே. யார் கிட்ட சொன்னே? உன் சிஷ்யன் கிட்ட. ஏண்டா சொன்னானே? அவன் என்ன சொன்னாரோ மறந்து போச்சு. அண்ணே, பெண் பாவம் பொல்லாது. தாலி கட்டின பாவத்துக்காக நெட்டையோ சொட்டையோ வாழ்ந்துருங்கண்ணே. என்னடா நெட்டையோ குட்டியோ, இந்த மொட்டை பொண்ணோட நான் வாழ முடியாது. டைவேஸ். என்னது டைவேஸா? ஏண்டா காதலிக்கிறதுக்கு முன்னால கண்ணு இருக்கா, காது இருக்கா, கற்பு இருக்கான்னு பாத்துக்கா காதலிக்கிறீங்க? தோல் சிகப்பா இருந்தா போதும், ராஜபாளையம் நாய் கவர மாதிரி கவிடுறீங்க. அதுக்கப்புறம் இதுல வச்சோம் அதுல வச்சோன்னு சொல்றீங்க. என் பொண்ணோட வாழ போறையா இல்லையா? தொலைச்சிருவேன். நோ, this is cheating, only divers. டேய் வாழ போறியா இல்லையா? முடியாது. முடியாது? முடியாதா மொட்டை மண்டையா? என்னன்னு ஆச்சு? ஹலோ மைக் டெஸ்டிங், 1 2 3. சுத்தம் நமக்கு இதுதான் சந்தர்ப்பம். டேய் மாங்கொட்ட தலையா, பனங்கொட்ட தலையா, பன்னி தலையா, கோவிட் தலையா, நரி தலையா? டேய் நீ என்ன திட்டுறியா வாழ்த்துறியான்னே தெரியல. நீ நல்ல நாள்லயே என்ன வாழ்த்த மாட்ட, உன் வாய் அசைவில் இருந்தே தெரியுது நீ என்ன திட்டுறேன்னு. எதுக்கு நெட்டையோ குட்டையோ ஒண்ணு ரெண்டு நான் போட்டே வைக்கிறேன். உரம்போக்கு. ஏங்க நேரமாச்சு, வாங்க போய். என்னங்க நேரமாச்சு, வாங்க போய் தூங்கலாம். எனக்கு சாப்பாடு வேண்டாம். அட நேரமாச்சு, வாங்க போய் தூங்கலாம். சாப்பாடு வேண்டாங்கிற Mm-hmm.